गुड मॉर्निंग स्टूडेंट्स कलाबारी अकाडमी अनोड़ वरवे मुड़पची नेकूड़ ने तमिलनाटकोर आसर संगम कोशन पेपर रिलीस पड़ा मानव उदी अद्कान कोशिन्स डिस्कस पड़े नम्बर वीडियो पर्पस् ओके पाकल पीटीए मॉडल कोशिन् बयालजी सेकंड इयर स्टूडेंट्स ओके फर्स्ट पार्ट बाटनल नम पाकल फर्स्ट कोशिन् विच वन आफ दि फालोविंग is not advantages of micro propagation. So question vandu micro propagation patti. Micro propagation na enna appdi sonna nama normala vyavsayathila vedai pottu neriya thavarangala valapom alladhu naathu paavi naatha pirichi nattu neriya thavarangala valapom idhu normal methods adha cuttings veliyagum valakalam. Micro propagation enna na plant tissue culture moolamaga प्लांटे और चिन्ह पार्टे और मुल प्लांटा डेवलप पड़े माइक्रो प्रोपगेशन नॉट अड्वांटेजेस माइक्रो प्रोपगेशन पड़ने मूल एंर पड़ा अड्वांटेज डिसएडवांटेज क्वेश्चन डिसएडवांटेज नॉट अड्वांटेजेस माइक्रो प्रोपगेशन क्वेश्चन सो क्वेश्चन अभी बुरी प्लांट्स प्रोड्यूस्ड आर जेनेटिकली आइडेंटिकल ओ माइक्रो प्रोपगेशन जेनेटिकली आइडेंटिकल प्लांट्स वा ना होमोजेनिसिटी प्रोडक्शन रोम नल्ला ओके दिस इज अड्वांटेजेस रेंडावदु एंडेंजर्ड प्लांट्स कैन बी प्रोपगेटेड करेक्ट उलगत्तिल इरुंदु अळिंदु वरकूडिय तावरत्तिल सिल प्लांट्स मट्टुम मिच्चिरुक्कना अदा प्रोपगेट पण्ण मुडियुम सो दिस इज आल्सो अड्वांटेजेस समटाइम्स अनडिसेरेबल जेनेटिकल चेंजेस अकर इत मैक्रो प्रोपगेशन पड़े सी समय देव मरबाद अब अड्वांटेज कटा दिस इज नॉट अड्वांटेज दिस इज डिसएडवांटेज मैक्रो प्रोपगेशन डी डिसीज फ्री प्लांट्स कैन बी प्रोड्यूस्ड सो डिसीज फ्री प्लांट्स प्रोड्यूस पड़ेदा मेन पर्पस इन सो इट इज अड्वांटेजेस सो डिसएडवांटेजेस सी सो आंसर इज सी अस ए बी एंड डी आर अड्वांटेजेस But C is not advantageous. So question is which is not advantageous. So answer is C. Okay. The next question, which is the set of fragments obtained by action of HAE3 restriction enzyme. So restriction enzyme no andale the question is from biotechnology. What is the restriction enzyme? Apni kete na. It is naturally occurring in the microbial. ஆர்கானிசம்ஸ் ஓகே இதுக்காக இது அங்கே இருக்குன்னு சொன்னால் அன்வான்டடாக ஒரு ஃபாரின் புரோட்டீன் பாடிக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அதை கிளீவ் பண்ணி அதை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுடைய பர்பஸ் நேச்சுரலாக இதை நம்ம பயோடெக்னாலஜியில் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் இது வரைக்கும் ஒரு 3000 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அடையாளம் காணப்பட்டிருக்கு ஒரு 600 என்சைம் மார்க்கெட்டில் அவைலபிள் இதில நம்ம பார்க்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் HAE3 HAE3 இஸ் தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்க இருந்து எடுக்கப்படுது ஹியூமோஃபிலஸ் எஜிப்டஸ் மைக்ரோஆர்கனிசம் இருந்து எடுக்கப்படுது ஓகே ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கும் ஒரு குணாம்சம் இருக்கு என்னது குணாம்சம்னு சொன்னா இது வேலை செய்ய வேண்டிய இடத்தை இது அடையாளம் காணணும் தட் இஸ் கால்ட் ரெகக்னிஷன் சைட் ரெகக்னிஷன் சைட் ஓகே இந்த HAE3க்கு ரெகக்னிஷன் சைட் எதுனா இந்த சீக்வன்ஸ்ல இருக்கும்போது தான் ஜிஜி சிசி 5 கார்பன் 3 கார்பன் ஜிஜி சிசி அப்படி இருந்தால் தான் ரெகக்னிஷன் ஆகும் அதே மாதிரி ஜிஜி சிசி ஜிஜி 5 ரிவர்ஸ் சைடில் 5 இந்த பக்கம் இருந்து 3 கார்பன் எண்ட் இந்த பக்கம் இருக்குது அப்போ ஜிஜி சிசி இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் தி ரெகக்னிஷன் சைட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் இதை கட் பண்ணும் எந்த இடத்துல கட் பண்ணும் ஒவ்வொரு ரெகக்னிஷன் என்சைமும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விதமாக கட் பண்ணும் உதாரணமாக இது இப்படி கட் பண்ணுது இந்த என்சைம் பேம் H1 இப்படி கட் பண்ணுது ஒவ்வொரு என்சைமும் ஒரு மாதிரி கட் பண்ணும் ஸோ இதனுடைய கட்டிங் எப்படி இருக்கும் அதான் கொஸ்டின் என்ன ரெகுலேஷன் சைட் கரெக்டு அப்போ எதில் கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜிசிசி இருக்கும்போது இது கட் பண்ணக்கூடிய மெத்தடு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இது முடித்ததுக்கப்புறம் தேர்டு அண்டு ஃபோர்த்துக்கு மத்தியில் தான் இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணும் ஓ யூ ஆர் ஸோ யூ ஆர் கெட்டிங் ஜிஜி அப்படின்னு ஒரு ஃப்ராக்மெண்ட்டு சிசி அப்படிங்கிற ஒரு மாலிகுலர் ஃப்ராக்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அது இந்த சைடில் சிசின்னு ஒரு ஃப்ராக்மெண்ட்டு ஜிஜின்னு ஒரு ஃப்ராக்மெண்ட்டு கிடைக்கும்
ஓகே இதுதான் கட்டிங் இது அப்போ எந்த இடத்துல ஜிஜிசிசி சிசிஜிஜின்னு ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம கிடைக்குதோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஏல ஜிஜி சிசி அப்படி இல்லை இங்கே சிசி ஜிஜி அப்படி இல்லை அதே மாதிரி இங்கேயும் இது மூணு இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது இதில் ஒன்று இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எக்ஸாக்டாக இந்த ஜிஜி சிசியை கரெக்டாக செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் கட் பண்ணுறதுனால ஜிஜிசிசி கிடைக்கும் அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சிசி ஜிஜி இந்த பக்கம் இருந்து இந்த என்சைம் அடையாளம் பட்டு வரும்போது ஜிஜியை விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி விட்டுரும் ஸோ யார் கெட்டிங் இந்த ஃப்ராக்மெண்ட் சிசி இங்கே கிடைக்கும் ஸோ ஃப்ராக்மெண்ட் ஜிஜிசிசி ஜிஜி அண்டு சிசி இந்த பக்கம் சிசி ஃபஸ்ட்டு இங்கே ஜிஜியை பார்த்து சிசி வந்து இந்த இடத்துல கட் பண்ணதுனால சிசி தனியாகவும் இந்த ஜிஜி தனியாகவும் இங்கே கிடைக்கும் ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஓகே தென் தேர்ட் க்வெஸ்சன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் ஸ்டெப் இன் டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் இதுவும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பற்றிய க்வெஸ்சன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் நம்ம என்ன செய்கிறோம்னா எ ஸ்மால் பீஸ் ஆஃப் தி பிளான்ட்டுடைய டிஷ்யூ எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி டெவலப் பண்ணுறது ஃபுல் பிளான்ட்டை டெவலப் பண்ணுறோம் பிளாட்லெட்ஸ் அதாவது நாற்று மாதிரி அதை டெவலப் பண்ணுறோம் ஓகே குட்டி பிளான்ட்டை டெவலப் பண்ணிடுறோம் தென் அதை ஹார்டன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ தி தட் இஸ் தி மெத்தட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இந்த எம்பிரியோஜெனிசிஸ் எம்பிரியோ டெவலப் ஆகிறதுக்கு ஆனால் ஒரு சீக்வன்சஸ் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துகிட்டே போகும் அது ஏ என்ன கேலஸ் அதில் ஆரம்பிக்குது சி கேலஸில் ஆரம்பிக்குது பி எக்ஸ் பிளான்ட்டில் ஆரம்பித்து எம்பிரியாய்ட்ஸுக்கு போயிடுது தென் டி எக்ஸ்பிளான்ட்டில் ஆரம்பித்து ஸ்டெம் தென் ஸ்டெம் நோடு தென் மல்டிபிள் ஷூட் தென் ரூட் அப்புறம் பிளான்ட்லன்ஸ் அப்புறம் ஹார்டனிங் பிளான்ட்லெட்ஸ் ஹார்டனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டு எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்குது பிளான்ட்லெட்ஸ் ஹார்டனிங் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபீல்டு இன்னும் பிளான்ட்லெட்ஸ் ஹார்டனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபீல்டு பிளான்ட்லெட்ஸ் ஹார்டனிங் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபீல்டு எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்குது ஸோ நம்ம ப்ராசஸை கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னால் ஆக்சுவல் ப்ராசஸ் பார்த்தா எக்ஸ்பிளான்ட் பிளான்ட்லேருந்து ஒரு பார்ட் பிச்சு எடுக்கிறதுலேருந்து கேலஸ் டெவலப் ஆகி அந்த கேலஸில் இருந்து கேலஸ்னால் என்னது இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் ஓகே அது பிளான்ட்டுடைய ஷூட்டுடைய டிப்பில் இருக்கலாம் என்ன அல்லது இன்னொரு இடத்துல ஃபார்ம் ஆகலாம் அந்த கேலஸ் ஃபார்மேஷனில் இருந்து எடுத்தால் தட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் அந்த ப்ராசஸ் தனியாக போயிட்டுருக்கு ஷூட்டு ரூட் இண்டக்ஷன் அப்புறம் மீதி காமன் இது ஃபஸ்ட்டு இதில் ஷூட்டு அப்புறம் ரூட் வருது இங்கே எதை எதை பற்றி கேட்கப்பட்டிருக்குன்னா டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் அப்போ டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட் இது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துடுறோம் இங்கே கேலஸ் நம்ம எடுக்கலை எந்த பார்ட்டும் கேலஸ் ஃபார்ம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி எந்த கிளஸ்டர் ஆஃப் மெரிஸ்டம் நமக்கு தேவையில்லை டிஷ்யூவோடைய ஒரு பார்ட்டை மொத்தம் டைரக்டாக எடுத்துகிட்டு அந்த மெரி அந்த டோட்டி பொட்டன்சி உள்ள அந்த மெரிஸ்டம் செல்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எம்பிரியாய்ட்ஸ் டெவலப் ஆகுது அங்கேருந்து பிளான்ட்லெட்ஸ் ஹார்டனிங் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபீல்டு இதுதான் ப்ராசஸ் ஓகே இன்னொரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தா எக்ஸ்பிளான்ட்லேருந்து ஸ்டெம்மு ஸ்டெம்லேருந்து ஸ்டெம் நோடு டெவலப் ஆகுது அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஷூட் ஃபஸ்ட் டெவலப் ஆகுது தென் ரூட்டு அப்புறம் நார்மல் ப்ராசஸ் திஸ் இஸ் ஃபார் வைரல் ஃப்ரீ பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் ஸோ இந்த நாலு இதில் என்ன விச் ஒன் இஸ் ஹியர் சி இஸ் தி எக்ஸ்பிளான்ட் இது ஒன்று தான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்பிளான்ட்டுக்கு வந்துடுது டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ்க்கு ஓகே தென் எம்பிரியாய்ட்ஸ் ஹியர் திஸ் இஸ் தி எம்பிரியாய்ட் தென் பிளான்ட்லெட் தென் ஹார்டனிங் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபீல்டு ஸோ இந்த ப்ராசஸ் தான் கரெக்டு ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஏன்னா ஆன்சர் பி இஸ் கரெக்டு ஏ அண்ட் பியில் இட் இஸ் ஃப்ரம் தி கேலஸ் தட் இஸ் ஃபார் இன்டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் ஓகே அண்டு டி ஃபார் வைரல் ஃப்ரீ டிசீஸ் ஃப்ரம் ஸ்டெம் நோடு ஓகே திஸ் இஸ் தி ஆன்சர் தென் வில் கோ டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஸோ வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் டிஸ்கஷன் தேங்க்யூ ஸோ